மெரினா கேடிபுல்லா கில்லாடி ரங்கா மனம் புத்தி பறவை படங்கள்ல சாதாரண ஹீரோவா இருந்த சிவகார்த்திகேயன மாஸ் ஹீரோவாக்குன படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஒன்றாம் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பதிமூணுல வெளியானுச்சு சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற நடிகனோட பாதையை தீர்மானிச்சதே இந்த படம் தான் அப்படின்னு சொன்னா அது மிக இல்ல பொன்ராம் சிவகார்த்திகேயின் கூட்டணியில ரஜினி முருகன் சீமராஜா படங்கள் வந்தாலுமே முதல் படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்னைக்குமே ஒரு பெஞ்ச் மார்க்காவே இருக்கு இந்த படத்தோட இரண்டாம் பாகம் குறித்த முக்கியமான அறிவிப்பு ஒன்ன வெளியிட்டிருக்காரு பொன்றாம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் டூ வருவது உறுதி ஆனா சிவகார்த்திகேயன் சார் மெச்சூரிட்டி ஆயிட்டாரு அடுத்து வளர்ந்து வரும் இளம் கதாநாயகர்களை வச்சுதான் எடுப்போம் தெரிவிச்சிருக்காரு அதாவது இது மூலமா வருத்தப்படாத சிவகார்த்திகேயன் நடிக்க மாட்டாருக்காரு இந்த அறிவிப்பு ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா வருத்தப்படாத சங்கம் அப்படின்னு சொன்னாலே சிவகார்த்திகேயனும் சூரியன் தான் நினைவுக்கு வரப்போ சிவகார்த்திகேயன் அதுல இல்ல அப்படிங்கறது ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு